Hi friends, welcome to our channel Real Singapen. இன்னைக்கு சப்ஸ்கிரைபர் சிஸ்டர் கேட்டிருக்க வீடியோ என்ன அப்படின்னா, ஹார்ட் ரேட் வந்து ஒவ்வொரு மாதமும் குறைஞ்சிக்கிட்டே வருது. ஸோ எனக்கு என்ன பேபிக்கா, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாகற மாதிரி இல்லை, குறையிற மாதிரி இல்லை. எனக்கு கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 3 மந்த்லேருந்து லாஸ்ட் மந்த் வரைக்கும் குறைஞ்சிக்கிட்டே வருது. அப்போனா பாய் பேபி நிறைய பேர் சொல்கிறாங்க. ஸோ இதை பற்றின எனக்கு டீட்டெயில் வீடியோ கொடுங்கன்னு கேட்டிருந்தாங்க. கண்டிப்பாக வந்து டீட்டெயிலாக கரெக்டாக என்ன ஒரு உண்மையோ அதை வந்து நான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி, புதுசாக பார்க்குற சப்ஸ்கிரைபர் வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது, சிம்டம்ஸ் ரிலேட்டடாக இருந்தாலும் சரி, என்ன டவுட் இருந்தாலும் சரி, ப்ரெக்னென்சி ரிலேட்டடாக நீங்கள் கீழே வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு அந்த வீடியோ வந்து உடனே கொண்டே வரும். சின்ன ரிப்ளை மாதிரி இருந்தால் நான் கமெண்ட்லேயே உங்களுக்கு நான் சொல்லிடுவேன். ஓகேங்களா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஹார்ட் ரேட், ஃபீட்டல் ஹார்ட் ரேட் இது எப்போ வருதுன்னா 45 நாள்லேயே குழந்தைக்கு கன்ஃபார்ம் பண்ணுறோம் இல்லையா, அப்பயே இதய துடிப்பு வந்துடும். ஒரு சிலருக்கு வந்து இதய துடிப்பு கொஞ்சம் லேட்டாக வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது 70 to 75 நாட்களுக்குள்ள எப்போ வேணாலும் வரலாம், அதுக்கு மேலே வரலன்னா அந்த குழந்தைக்கு வந்து ஆயுள் கிடையாது. சரிங்களா? மேக்ஸிமம் 70 நாட்களுக்குள்ள எல்லா குழந்தைங்களுக்குமே இதய துடிப்பு வந்துடும். இதோட நார்மல் ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா 120 to 170 வரைக்கும் இருக்கலாம். சரிங்களா? ஒரு சிலர் 160 வரைக்குமே இருக்கணும், அதுக்கு மேலே போனாலே கொஞ்சம் இதுன்னு சொல்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது, 170 வரைக்குமே இருக்கலாம், 120 to 170 வரைக்கும் இருக்கலாம். இதில் பாய் பேபிக்கு என்ன ஹார்ட் ரேட், கேர்ள் பேபிக்கு என்ன ஹார்ட் ரேட் அப்படின்னு ரொம்ப நாளாக சொல்லிட்டு வராங்கன்னா, 140க்கு கீழே இருந்தால் அது வந்து பாய் பேபின்னு சொல்கிறாங்க, 140க்கு மேலே இருந்தால் கேர்ள் பேபின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக இது ஏற்றுக்கவே முடியாத ஒரு விஷயம். சரிங்களா? ஃபீட்டல் ஹார்ட் ரேட், குழந்தையோட இதய துடிப்பு ஏன் அந்த சிஸ்டருக்கு மாதம் மாதம் குறையுது அப்படின்னா, கண்டிப்பாக வந்து ஒரே ஒரு ரீசன் மட்டும்தான் இருக்க முடியும். ஒன்று, மூமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். இயர்லி ப்ரெக்னென்சியில் முன்னாடி மாதங்களில் ரொம்ப ரொம்ப அதிகமான மூமெண்ட் வந்து குழந்தைக்கு இருக்கும்போது அவங்க ஸ்கேன் எடுப்பாங்க இல்லையா, அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட் ரேட் கொஞ்சம் அதிகமாக காட்டிகிட்டே இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் மாதம் எடுக்கும்போது மூமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நாள் ஆக ஆக, குறைஞ்சது நிற மாதத்தில் தான் நிறைய பேருக்கு மூமெண்ட்டு குறையும், அப்போ தான் ஹார்ட் ரேட் வந்து ரொம்ப கம்மியாக காட்டும். சரிங்களா? எந்த குழந்தையாக இருந்தாலும் நிற மாதத்தில் வந்து ஹார்ட் ரேட் கம்மியாக தான் காட்டும், மூமெண்ட் ஃபுல்லாக குறைஞ்சிரும். ஏன் நாளுக்கு நாள் கரெக்டாக, அதாவது மாதம் மாதம் எடுக்கும்போது ஏன் கரெக்டாக குறைஞ்சிக்கிட்டே வருது அப்படின்னா, அவங்களுக்கு குழந்தையோட மூமெண்ட்டு நல்ல ஃபஸ்ட்டு மூமெண்ட் கொடுப்பாங்க, அப்புறம் கொஞ்சம் மூமெண்ட்டை கம்மி பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் கொஞ்சம் வெர்டிக்கல் பொசிஷனில் அந்த பேபி வந்துடும், நெக்ஸ்ட்டு ஹெட்டோட பொசிஷன் கீழேயே அவங்களுக்கு வந்துடும். இது வந்து ப்ராப்பராக நடக்கக்கூடிய ஒரு பேபி வந்து நல்ல ஆரோக்கியமாக இருக்காங்க அப்படின்னா ப்ராப்பராக இதெல்லாம் நடக்கும். நல்ல மூமெண்ட் ஃபஸ்ட்டு இருக்கும், கொஞ்சம் கொஞ்சமாக ரொட்டேட் பண்ண ஆரம்பிப்பாங்க. நெக்ஸ்ட் என்ன ஆகுன்னா கொஞ்சம் வெர்டிக்கல் வருவாங்க, ப்ரீச் பொசிஷனில் வருவாங்க, எல்லாமே வருவாங்க. லாஸ்ட்டில் செஃபாலிக் ப்ரெசன்டேஷன், அதாவது ஹெட்டோட பொசிஷன் கீழே வந்துடும். இந்த மாதிரி சேஞ்சஸ் நடக்கும்போது உங்களுக்கு வந்து ஒரே சீக்வன்ஸாக வரும்போது கண்டிப்பாக ஹார்ட் ரேட் கம்மியாக தான் காட்டும். இது வந்து ஒரு மெயின் ரீசன். சரிங்களா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கேன் எடுக்கிறோம்ல, எடுக்கிற அந்த டைமில் வந்து ஒரு சில குழந்தைங்க வந்து அலர்ட் ஆயிடுவாங்க. இப்போ நம்ம வயிற்றுக்கு மேலே வச்சு நல்லா தேய்ப்பாங்க, 6 மாதத்துக்கு மேலே ஆயிட்டாலே குழந்தைக்கு வந்து காது கேட்குற திறன் வந்துடும், அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். சரிங்களா? ஸோ அப்போ சுற்றி வந்து ஏதோ ஒரு வித்தியாசமான ஒரு மூமெண்ட் வந்து தெரியுது, வித்தியாசமாக ஏதோ நமக்கு மேலே வச்சு ஏதோ ஒன்று வந்து தேய்க்கிற மாதிரி இருக்குது, இந்த மாதிரிலாம் குழந்தைக்குமே கொஞ்சம் கேட்குங்க காது. சரிங்களா? ஸோ அதனால என்ன பண்ணுங்கன்னா அந்த டைமிங்கில் வந்து பார்த்திங்கன்னா மூமெண்ட்டெல்லாம் குறைச்சிருவாங்க, டப்பு டப்புன்னு மூமெண்ட்டை குறைச்சிருவாங்க. ஸோ அப்போ வந்து நம்ம வந்து ஸ்கேன் எடுக்கும்போது ஹார்ட் ரேட் நமக்கு கம்மியாக காட்டலாம், அப்புறம் அஸ்யூஷுவலாக நமக்கு வந்து நிற மாதம் வரும்போதுமே மூமெண்ட்டை கொஞ்சம் குறைஞ்சிரும், இதனாலலாம் ஹார்ட் ரேட் அவங்களுக்கு கம்மியாகிட்டே வரும். சரிங்களா? இதை வச்சு ஜெண்டர் ப்ரொடிக்ஷன் பண்ண முடியுமா? கண்டிப்பாக பண்ண முடியாது, பண்ணுறவங்க இடியட்ஸ் தான் நானும் சொல்லுவேன். 140 கீழே இருந்தால் பாய், 140க்கு மேலே இருந்தால் கேர்ள், இது வந்து ஏற்றுக்கவே முடியாத ஒரு விஷயம். கண்டிப்பாக எந்த குழந்தையாக இருந்தாலும் என்ன ஹார்ட் ரேட் வேணாலும் காட்டும், அது இயர்லியராக இருந்தாலும் சரி நிற மாதமாக இருந்தாலும் சரி, ஹார்ட் ரேட் வச்சு ஜெண்டர் ப்ரொடிக்ஷன் பண்ணாதீங்க. பண்ணால் முழுக்க முழுக்க உங்களுக்கு தப்பாக தான் வரும். என்னுடைய 2 குழந்தைக்குமே ஹார்ட் ரேட் கண்டிப்பாக 140 அபோவ் தான், எந்த குழந்தைக்குமே 140 கீழே இல்லை. எனக்கு ஒரு கேர்ள் அண்ட் பாய் பேபி. சரிங்களா? மாதம் மாதம் குறையுது, நிற மாதத்தில் எனக்கு வந்து 120 கிட்டேலாம் வந்துருச்சு, அப்படி இருந்துமே கேர்ள் பேபி பிறந்திருக்காங்க. என்ன ரிலேட்டிவ்ஸ் நான் நிறைய பேருமே பார்த்துருக்கேன், 127 வரைக்கும் குறைஞ்சிக்கிட்டே வந்துச்சு, அவங்களுக்கு கேர்ள் பேபி தான் பிறந்துச்சு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த ஹார்ட் ரேட் குறைஞ்சிட்டே வருது சிஸ் எனக்கு பாய் பேபி அப்படின்னா கண்டிப்பாக நான் கிடையாது அப்படின்னு நான் சொல்லுவேன். ஃபீட்டல் அதாவது கிடையாதுன்னு சொல்கிறத விட இதை வச்சு ஜெண்டர் ப்ரெடிக்ஷன் பண்ண முடியாது, எந்த குழந்தை வேணாலும் பிறக்கலாம், ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஓகேங்களா? ஓகே, உங்களுக்கு ஏதாவது வீடியோ என்ன கீழே கேளுங்கள். நெக்ஸ்ட் நல்ல யூஸ்ஃபுல்லான வீடியோட உங்களை நான் பார்க்குறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.